ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ண போகிறது உளுந்த கஞ்சி அதுக்கு தேவையான பொருள் தொளி உளுந்து வெள்ளைப்பூடு கருப்பட்டி தொளி உளுந்த ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தொளியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் குக்கரில் இந்த தொளி உளுந்த ஊற வச்ச தொளி உளுந்த அதில் தட்டிட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ரெண்டு பாக்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நூறு உளுந்து எடுத்திருக்கேன் நூறு உளுந்துக்கு ரெண்டு பாக்ஸ் தண்ணி உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு குக்கரை மூடிடுங்க விசில் போட்டு குக்கரில் மூடிட்டு அது வந்து அஞ்சு விசில் அடிக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் அடிக்கட்டும் அஞ்சு விசில் ஆன் பண்ண பிறகு அந்த ஏர் வந்து தானாகவே இறங்கின பிறகு கருப்பட்டி நச்சு வச்சுருக்க கருப்பட்டியை இந்த மாதிரி உள்ள போடுங்க நூற்றம்பது கருப்பட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு மத்து வச்சு நல்லா நச்சு விடுங்க கருப்பட்டி வந்து தானாக கரையாது அதனால் பருப்பு மத்து வச்சு கரைச்சி விட்ட பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுங்க தேங்க்ஸ்